ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம யூட்ரஸில் பேபி இம்ப்ளான்ட் ஆகியிருக்காங்கன்னா அது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு சில விதமான அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். அது என்னென்னலான்னு இதில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு மந்த்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம். இல்லைனா நீங்கள் இப்போ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க, இந்த மந்த்து எனக்கு புதுசாக இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற மாதிரி எப்போவுமே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, இது இம்ப்ளான்டேஷனான்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். எப்போவுமே இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு நம்ம இப்போ இந்த மந்த்து நம்மளுக்கு போன மந்த்தை விட வித்தியாசமாக ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு 80% நம்பலாம் நம்ம பேபி வந்து நம்ம யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகியிருக்காங்கன்னு. இம்ப்ளான்டேஷன் வந்து எப்படி நடக்கும்னா, நம்ம பேபி வந்து ஃபஸ்ட்டு அந்த கருமுட்டை வெளியே வரும் இல்லையா, அது வந்து எதில் வந்து வளர ஆரம்பிக்கும்னா ஃபஸ்ட்டு டியூப்பில் தான் வந்து வளர ஆரம்பிக்கும். டியூப்பில் இருந்து தான் மெல்ல மெல்ல நகண்டு நம்ம யூட்ரஸில் வந்து அந்த கரு வந்து முழுசாக பதிஞ்சு நம்ம பாப்பாவாக அது வந்து வளர ஆரம்பிக்கும். அது வந்து எப்போ நடக்கும்னா, நம்ம ஓவலேஷன், நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சு ஓவலேஷன் டேஸ் நம்மளுக்கு முடியும்ல, அது முடிஞ்சு ஒரு ஒரு 5-6 நாள் மேக்ஸிமம் ஒரு 7 நாள் கழித்து கூட நடக்கலாம். சிலவங்களுக்கு 15வது நாள் கூட இம்ப்ளான்டேஷன் நடக்கலாம். அது வந்து ஒவ்வொரு ஆளோட பாடி இதை பொறுத்தது, அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட அந்த ஹார்மோன் மாற்றங்களை வச்சு தான் அது வந்து தெரியும். நம்ம வந்து ஒரு சில சிம்டம்ஸ் மூலமாக நம்ம வந்து கெஸ் பண்ணலாம், நம்ம பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆகியிருக்காங்க, அப்போ நம்ம வந்து இதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். மற்ற மாதிரி வந்து கரெக்டாக 100% சொல்ல முடியாது. அதனால் என்னென்ன சிம்டம்ஸ்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸாக பொதுவாக எதை சொல்லுவாங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் டைமில் வந்து ப்ளீடிங் ஆகிறத வந்து சொல்லுவாங்க. ப்ளீடிங்னால் வந்து நம்மளுக்கு பேட் வைக்கிற அளவுக்குலாம் ப்ளீடிங் வராது, சின்னதாக ட்ராப் ட்ராப்பாக லைட்டாக பிங்கிஷ் கலரில், ரொம்ப திக்காகவும் இருக்காது, லைட்டாக ட்ராப் ட்ராப்பாக இருக்கும். அதை வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓவலேஷன் முடிஞ்சு 6th day இல்லைனா 7th day வரும்னு சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு 15 நாள் கூட ஆகலாம், 15 நாள் 12 நாளில் கூட வரலாம், சிலவங்களுக்கு வராமலே இருக்கலாம். அதனால வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்தால் தான் நம்ம பேபி வந்து நம்ம யூட்ரஸோட சுவரில் வந்து இம்ப்ளான்ட் ஆகியிருக்காங்க, நம்மளுக்கு இந்த மந்த் வந்து பேபி கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்லாம் நம்ம வந்து நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து எல்லாருக்கும் வரணும்னு எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது. அது வந்து ஒவ்வொரு ஆளோட பாடியில் உள்ள ஹார்மோன் சேஞ்சஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்கிறது. எல்லாரும் உடம்பும் வந்து ஒன்று போல் இருக்கிறது கிடையாது. இப்போ எனக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் இருக்கணும், இருந்தால் தான் வந்து நம்ம பேபி வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கிறது எல்லா சிம்டம்ஸ் மாதிரி ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு வந்து முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி வரக்கூடிய ஒரு சின்ன அறிகுறி தான். அது வந்து நம்ம பாடியை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அது வருதா வரலையான்னு சொல்லி நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அது வரலன்னு சொல்லி நம்ம டென்ஷன் ஆனால் அப்புறம் மேபி நம்மளுக்கு பீரியட்ஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எதை நினச்சும் ஃபஸ்ட்டு ஒரி பண்ணிக்கக்கூடாது, எதை நினச்சும் டென்ஷன் ஆகக்கூடாது. ரொம்ப மைண்டை ரிலாக்ஸாக வச்சு ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நினைக்கிறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குற சிம்டம்ஸ் என்னென்னா, லைட்டாக ஸ்டொமக் பெயின் வரும், ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. நம்ம பீரியட்ஸ் டைம் வரக்கூடிய அந்த அடி வயிற்று வலி மாதிரியெல்லாம் இருக்காது. இது ஒன்று லெஃப்ட் சைடு இருக்கலாம், இல்லை ரைட் சைடு இருக்கலாம், இல்லைன்னா நம்ம அடி வைத்து
கழுத்து பகுதியில் கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து மைல்டாக தான் இருக்கும், அப்பப்போ சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வயிற்று வலியை வந்து உங்களால் உணர முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம், நம்மளுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான சிம்டம்ஸ் தான். அப்புறம் வந்து நம்ம உட்காந்துட்டு எழும்புற நேரமோ மற்ற மாதிரி ஏதாவது ஹெவியாக வெயிட்டை தூக்கிட்டு இல்லைனா வேலை செஞ்சுட்டு அந்த டைமில் ஏதாச்சும் நம்ம ஸ்டொமக்கில் பெயின் வந்துச்சுன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் அந்த பெயின் கிடையாது. இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தாலுமே லைட்டாக மைல்டாக லேசாக ஏதோ ஒரு சுருக்குன்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி மைல்டாக இருந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகுது, அதுக்குள்ளே சிம்டம்ஸ்ன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பத்திரமா இருக்கலாம். எந்த சிம்டம்ஸுமே நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் நம்ம பாப்பாவுக்கு வேண்டி. அதனால் எது வந்தாலுமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த தடவை ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிரும் அந்த மாதிரி தாட்டில் தான் நம்ம இருப்போம். அதனால் நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை கூட நம்ம வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்ருப்போம். அதை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம கவனிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் எந்த மந்துமே எல்லா மந்துமே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். புதுசாக அவங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளால் நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு வேண்டி வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சிம்டம்ஸ் என்னென்னா பிரெஸ்ட் சேஞ்சஸ். சிலவங்களுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ பீரியட்ஸ் வருதுன்னா ஒரு நம்ம ஓவலேஷன் டேலாம் முடிஞ்சு நம்ம பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி இருந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரெஸ்ட் பெயின்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பேபி வந்து நம்ம நம்ம யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் ஆகியிருந்தாங்கன்னா நம்ம ஓவலேஷன் டே முடிஞ்சு அந்த 6வது 7வது நாள் சொல்லியிருந்தில்ல நம்ம பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆவாங்கன்னு அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக பிரஸ்ட் பெயினோ இல்லை நிப்பில் பெயினோ ஏர்லியராகவே வந்துடும். அப்போ ஏர்லியராகவே வந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி அந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம 1 வீக் முன்னாடி ஃபீல் பண்ணியிருப்போம். இது ரொம்ப ஏர்லியராக ஃபீல் பண்ணால் நம்ம ப்ரெக்னென்சிக்கு வேண்டி வெயிட் பண்ணலாம். அதையும் நோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸாக என்ன பார்க்க போகிறோன்னா ஹெட்டேக் இருக்கலாம். ஹெட்டேக் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். ஹெட்டேக் வந்து எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஹெட்டேக் வந்து இருந்துகிட்டே இருக்கும், மைல்டாக எல்லாம் மைல்டாக இருக்கும். ஹெட்டேக் இருக்கும், எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, சிலவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியாது. நான் சொல்கிறேன், எந்த விதமான இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்காது, ஸ்டொமக் பெயின் இருக்காது, ஹெட்டேக் இருக்காது, டயர்டாக இருக்க மாட்டாங்க, ஈவன் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கூட சிலவங்களுக்கு இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ஆளோட பாடி கண்டிஷனை பொறுத்தது, நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ் பொறுத்து நம்ம பாடியில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற சிம்டம்ஸ் என்னென்னா பாடியோட டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை வச்சு கூட நம்ம வந்து யூகிக்கலாம். நம்ம வந்து இந்த தடவை நம்ம பாப்பா வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். இந்த இம்ப்ளான்டேஷன் வந்து எல்லாருக்கும் இந்த 7 நாள் கழித்து தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலவங்களுக்கு 6 நாளிலே நடக்கும், சிலவங்களுக்கு 7 நாள் ஆகலாம், சிலவங்களுக்கு 15 நாள் கூட ஆகலாம். அது வந்து நம்ம பாடியில் வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ராங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கிறத பொறுத்து தான் அந்த இம்ப்ளான்டேஷன் வந்து எப்போ நடக்குதுன்னு தெரியும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு சுரக்கிறதுனால நம்ம வந்து எதையும் நினச்சி டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். சப்போஸ் நம்ம டென்ஷன் ஆகி ஈவன் நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எதையும் நினச்சி டென்ஷன் ஆகாமல் நம்மளுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகிருக்குன்னு ஒரு சில சிம்டம்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எந்த வேலையும் செய்யாமல்
கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லா இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.